டேய் டேய் என்ன சவுண்ட் விடுற, எவ்வளோடா நீ? 10 ரூபா. 10 ரூபா தானா? அதுக்காக இவ்வளோ பில்ட்டை போட்டுட்டு இருக்க? இருடா, கிலோ நீ 100 ரூபான்னு தானே இவ்வளோ அலப்பற பண்ணுற? எனக்கு ஒரு காலம் வருண்டா. என்னமோ எகிர்ற, ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி இருக்கப்ப இப்படி தாண்டற? உன் வாழ்நாளே 2 நாள் தாண்டா. ஓவரா பேசிக்கிட்டு இருந்த, அழுகி போயிருவ. நான் 1 மாசம் ஆனாலும் அப்படியே கெத்தானே பண்ணா. என்னடா வெங்காயம், அப்ப என்னமோ பெருசா பேசுன, இப்ப என்னமோ அமைதியா இருக்க? ஏண்டா வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணு இல்லாத உனக்கே இவ்வளவு டிமாண்ட்னா? தக்காளி எனக்கு இருக்காதா? இன்னைக்கு என் ரேட்டு 150 ரூபாடா. 1, 2, 3, 4, 5 நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு கொடுத்துருக்காங்க சேலஞ்சு. வாங்க அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவோம். ப்ரோ பொரியும் சாம்பாரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. வாங்க இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த ரிஸ்கெல்லாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு இந்த சேலஞ்சை அடிச்சு சக்கையை புழிஞ்சிட வேண்டியதுதான். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொரியில சாம்பார் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவலுங்க. உங்களோட சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துனாலும் பெரிய கிஃப்ட் தான். என்ன கிஃப்ட் பார்த்தீங்கன்னா, உண்டியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் வேலைக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு சேர்த்து வைக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒரு இந்த உண்டியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு ஒரு நல்ல செலவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த உண்டியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வீடியோ அடிக்கொடுக்க வரும், நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.